ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு டாசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. நான் இன்றைக்கி என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் பால் ரபடி. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரப்டி பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம வீடியோட ப்ரிப்ரேஷன் மெத்தட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஒரு பெரிய நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, பசும்பாலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து அரை லிட்டர் வந்து பசும்பால் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். நான் வந்து பாலில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அரை லிட்டர் பாலை வாங்கி அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா 4 ஏலக்காய் வந்து தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பால் வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடைகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த ரபடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் ஆடைகள் தான் நமக்கு டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். ஸோ அதை வந்து அடிக்கடி வந்து ஒன்றா சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுட்டே இருங்க. இந்த ரப்டி பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸில் வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பால் ஆடைகள். ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஓரங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா கலெக்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை. ஸோ எந்த அளவுக்கு பால் நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ குங்குமப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆடைகள் எல்லாம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது வந்து பால் நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 tablespoons வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 4 tablespoons சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா கெட்டி ஆக ஆக அதிலே வந்து லைட்டாக ஸ்வீட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா தெகுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு 4 spoons ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க. இல்லை எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 spoons கூட ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணி தான் இந்த ரப்டி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும் நமக்கு. ஸ்வீட்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி அடிக்கடி ஸ்வீட் பண்ணுறப்ப எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்போதும் போல் சமைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைங்க. ஸோ இந்த ரப்டி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். ஸோ என்னுடைய நான் ரெடி பண்ணுற அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ரப்டி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1/4 kilo சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சக்கரை பாவை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த சுகர். ஒரு 1/4 kilo சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகரோடு சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரை பாவு தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 cup வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 cup பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம். இப்போ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து 2 ஏலக்காய் வந்து தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காயோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2 ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கரை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி ஒரு பாவு பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். 3 slices பிரெட் எடுத்துக்கிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிற எல்லா ப்ரௌன் கலரையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ சென்டரில் இருக்கிற அந்த பிரெட், ஒயிட் கலர் பிரெட் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ எல்லா பிரெட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் பிரெட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ண ப்ரௌன் கலர் அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரெட்டை போட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடாதீங்க, ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்கள், அது போதும் நமக்கு. உங்களுக்கு எவ்வளோ பிரெட் கிரம்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரப்பாவை ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது சக்கரப்பாவை ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 tablespoons வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 glass தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க.
ஒரு பிளேட்டில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பிரெட்டை வந்து அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்காக நான் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டியாக இருக்கிற ப்ரௌன் சாக்லேட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பால் மாதிரி நல்லா கிரிப்பாக ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கிரிப்பு கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பால்ஸையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பால்ஸை பார்த்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு எல்லா இடத்துல ஈவனாக கிரிப்பாக பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மாவில் ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா திரும்ப செகண்ட் கோட்டிங்கில் வந்து பிரெட் கிராம்ஸில் போட்டு ஒரு தடவை வந்து நல்லா ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எந்த அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் வந்து அதில் வந்து ஃபில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபில் பண்ணி கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற பால்ஸ் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1/4 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பால்ஸை வந்து எண்ணெயில் பொறிச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எல்லா பால்ஸையும் நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 3 பால்ஸ் போட்டு நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் டேர்ன் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஸோ லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பால்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா பால்ஸ்க்கு உள்ளே வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா சாக்லேட் வச்சுருக்கோம். ஸோ அந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ இந்த கலரில் வந்து எல்லா பால்ஸையும் நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் எண்ணெயில். ஸோ இது வந்து கரெக்டான கலராக எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வேணும்னா கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரப்பாவில் இதை வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு நான் எடுக்க போகிறேன். இந்த சக்கரப்பாவில் எதுக்காக நம்ம வந்து ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும் போது ஜூஸியாக இருக்கும். ரொம்ப பிரெட் வந்து ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் 25 மினிட்ஸ் வந்து நான் வந்து சக்கரப்பாவில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், ஒரு சூப்பரான பிரெட் பால் ரபடி எப்படி பண்ணுறத நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டினா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஸ்வீட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே ஹாப்பியாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு பெட்டரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.